அந்த கொள்ளக்காரங்களை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. அந்த கொள்ளக்காரங்க நமக்காக அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம இந்த பக்கமா போனா எழுதலை பிடிச்சிடலாம். எஸ் கமான். அதே போலவே வேற ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு என் மனைவி நிர்மலா என்கிட்ட நடந்துகிட்ட முறை சரியில்லை. மூர்த்தி, பெண்கள் மேல சந்தேகப்பட்டு திடீர்னு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் எந்த வித முடிவுக்கும் வராமலேதான் அவளோட வாழ்க்கை நடத்தினேன். இந்த நிலையில எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகாவது அவளோட ஆடம்பர வாழ்க்கை, படத்திவரான பேச்சு, இவைகளெல்லாம் மாறும் நினைச்சேன். சரவணன், நான் நினைச்சபடி நடக்கல. அவளை கண்டிச்ச கடவுளையே எடுத்து பேசினா. இனி இவளோடு வாழ்க்கை நடத்தின மானம் போயிடுங்கிற நிலை வந்தது. உடனே என் குழந்தைய அழைச்சுக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். வந்த பிறகு என் இருப்பிடத்தை யாருக்கும் தெரிவிக்கவே இல்லை. ஆமா, ஏமாத்து, உன் குழந்தை எங்க இருக்கு? இப்போ குண்டக்கல்ல நல்ல சிவம் என்கிற பெரியவர்கிட்ட வளருது. என்ன இருந்தாலும் மனைவி விட்டு பிரிஞ்சது தவறு. அதை விட பெரிய தவறு தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிரிச்சது. தவறு தெரியுது, என்ன செய்யறது? குழந்தைய என் வீட்லயாவது விடலாம்னா குழந்தைய உயிரோட பார்க்க முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. குழந்தைக்கு ஆபத்தா? யாரால? வேற யாராலும் இல்லை, என் தம்பியாலதான். சரவண, எங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவிங்க, நான் மூத்ததாரத்து மகன், என் தம்பி வாசு இளையதாரத்து மகன். நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு விதமாக இருந்தோம். நான் என் தந்தையை எதிர்பார்க்காம சம்பாதிக்கிறங்கிற நோக்கத்தோட ராணுவத்தில் சேர்ந்து தேசத்துக்காக பாடுபட்டேன். ஆனா என் தம்பியோ எத்தனை கெட்ட பழக்கங்கள் உண்டோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு உதாரித்தனமா தெரிஞ்சான். அதனால எங்க அப்பா தான் சுயமா சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபாய் சொத்தை என் மக ராணி பேர்ல எழுதி வச்சுட்டு என்னையும் காடி நாய்க்கிட்டு செத்துட்டார். அண்டையிலிருந்து எனக்கும் என் மக ராணிக்கும் எதிரி ஆயிட்டோம் என் தம்பி வாசு. நினைக்கவே வேதனையா இருக்கு. சரவணன், எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? நீ என்னையே தர, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு. நீ கூடிய சீக்கிரம் சென்னைக்கு மாற்றலாகி போக போறல்ல? ஆமா, ஆட கூட வந்தாச்ச.
நல்லதா போச்சு, நீ நல்ல சிவத்துக்கிட்ட போய் என் குழந்தைய வாங்கிட்டு ஊருக்கு கொண்டு போய் கொண்டு போய் தாயத்தை குழந்தை சேர்த்தணுமா? இல்ல சொல்ல இல்ல, அதுக்கு தாயும் தகப்பனுமா நீ இருந்து அதை வளர்த்து ஆளாக்கணும். அப்பத்தான் அதுக்கு தகுந்த பாதுகாப்புன்னு நான் கருதுறேன். அதுவும் இல்லாம சரவணம், அந்த சொத்துக்களை நீ நிர்வகிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மூர்த்தி மறுக்கல சரவணம், நீ இதை மறுக்கவே கூடாது. சரி சரி, அதோ அந்த பெட்டியில என் டைரி இருக்கு, அதுல என் மனைவி நிர்மலா, நல்ல சிவம், இவங்க ரெண்டு பேருடைய விலாசமும் இருக்கு. சரவணா அந்த டைரி எடு. சரவணன் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும், பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சாரி. நிர்மலா, ஜெயவிலாஸ், எண் 17, டாக்டர் நாயர் வீதி, சென்னை 17. நிர்மலா.
என்ன கைது? ராணி பிறந்த நாடு, அதை கொண்டாடணும் தானே அலங்காரம் பண்ணி விட்டோம். அதையெல்லாம் கழிச்சிட்டு அலங்காரமா வந்து நிக்கிறிய? எனக்கு ஒண்ணும் அலங்காரம் வேண்டாம், போங்கடி. இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ருக்கு, பூங்க எடுத்துட்டு வா. பூ மட்டும் நீ வச்சுக்கப்போ. நீ அலங்காரம் பண்ணிக்கலன்னா ராணி கோவிச்சுக்கோ. ஆமா, நான் சொல்றத கேளு. அப்ப வச்சோட சூடா போட்டு வைக்க. என்ன சொல்றீங்க அண்ணி? அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. இதோ பார், வீட்டுக்கு தண்ணி வந்திருக்குது. அண்ண பட்டாளத்தில் குண்டடிப்பட்டு செத்துட்டாங்க. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அண்ணன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரா? அவருக்கு இந்த ஆபத்து தான் வந்திருக்குமா? உங்களுக்கு இந்த கேடிதான் ஏற்பட்டிருக்குமா அண்ணி? அத்தா, உங்களை நான் மதிக்கிறேன், என் மனசார நேசிக்கிறேன். அதுக்காக எங்க அக்காவை கண்டுபிடிச்சிட்டாதீங்க. காலம் போயிடும், வார்த்தை நின்றுடும். குணா நிறுத்துங்க. எங்க அக்கா கொஞ்சம் படபடன்னு பேசும், பார்வைக்கு கவர்ச்சியா உடுத்தும், எல்லாருகிட்டையும் கலகலன்னு பழகும். அதை தப்பா நினைச்சுக்கிட்டு பெத்தவா கதற கதற குழந்தைய தூக்கிட்டு போனாரே உங்க அண்ணன். அந்த அதிர்ச்சி தானே எங்க அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. குணா, புத்தி பேதலிக்கிற அளவுக்கு பிள்ளை பாசம் இருக்கிற இவளை பிரிஞ்சு போறதுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ? அம்மா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியது கவனிக்குமா? ஐயா கொண்டுட்டு போன குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, ராணிய காணுமே, எங்க ராணி? ராணி, 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 ராணி. யாரு? ஏன் இப்படி ஓடியாந்த? உங்க அப்பா பாக்க வந்த. அப்பா எங்க இருக்காரு? ரயில்ல வருவாங்க. ரயில்லையா? நீ தனியாவா வந்த? இல்லையா, உங்க தாத்தா கூட வந்தாரு. எங்க உன் தாத்தா? பின்னாடியே வந்து தேர்ந்தாரு. என்ன தைரியம் உனக்கு? ஏமா, தனியா அப்படி ராத்திரில ஓடி வரலாமா? ராணி, ராணி, தம்பி, நீங்க நல்லா இருக்க, தக்க சமயத்துல வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். அது இருக்கட்டும், குழந்தை எப்படி அஜாக்கிரதையா விடலாமா? ஆபத்து ஏற்படாது. நான் ஜாக்கிரதையாத்தே இருந்தேன், கொஞ்சம் இன்னைக்கு ஏமாந்துட்டேன். அது நடந்தது வேற. இங்க இந்த குழந்தையோட அப்பா அடிக்கடி ரயில்ல வர்றது வழக்கம். இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்ல, அதனால இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் பாப்போம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுச்சு. இருமா, சட்டை போட்டு வந்துறேன். போய் சட்டை போட்டு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள ஓடி வந்துருச்சுங்க. குறும்புக்காரன். ஆமா, நீங்க யாருங்க? என் பேர் கேப்டன் சரவணன். நான் மிஸ் நல்லசிவங்கிறவரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் நல்லசிவன் தான். நீங்க எந்த நல்லசிவத்தை சொல்றீங்க? என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தி இருக்காரு, அவருடைய மகள் ராணிய நல்லசிவங்கிற வளர்த்துட்டு இருக்காரு, அவரை பார்க்கதான் வந்திருக்கேன். அதே நல்லசிவன் தானா? கேப்டன் மூர்த்தியோட குழந்தைதான் இது. பிரியா, என் நண்பருடைய மகளை நான் காப்பாத்துறேன். ஆக, நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். தம்பி, ஏங்க நின்னு பேசிக்கிட்டு இருப்பானே, வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த பெட்டி சாமான் கதையை எடுத்துட்டு போய் வாங்க. ராணி போமா, உட்காரு. ஆமா, நீங்க எதுக்கு அந்த பக்கமா வந்தீங்க? குழந்தைய பார்க்கவும் உங்ககிட்ட மூர்த்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவும் பஸ்ல வந்து இறங்கினேன். உங்க முகவரி விசாரிச்சேன், அங்க சொன்னாங்க இந்த குறுக்கு வழியா வந்தா சீக்கிரமா உங்களை சந்திக்கலாம், இந்த வீட்டுக்கு வரலாம்னு. அதனால வந்துகிட்டு இருந்தேன். எந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு விரும்பினோம், அதே குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டி வந்து. தம்பி, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதுங்கிற விஷயத்தை தயவுசெய்து மூர்த்தி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அத மூர்த்தி கேள்விப்பட்டா துடிதுடிச்சு போயிருவாருங்க. ஐயா, மூர்த்தி அந்த நிலையை கடந்துட்டார். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? மூர்த்தி
இப்ப உயிரோட இல்ல. தயவுசெய்து பதறாதீங்க. குழந்தைக்கு இது தெரிஞ்சா விபரீதமாயிடும். தப்பி இனி அந்த குழந்தைய வச்சு நான் எப்படி காப்பாத்த போறேன்னே தெரியலையே. அதைத்தான் எங்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லி இருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. புரியுது. இந்த மூர்த்தியினுடைய கடிதம். தம்பி இப்ப புரிஞ்சு வச்சுங்க. ஆஹா, நட்பு நான் இப்படியில இருக்கணும். ஐயா, நான் மூர்த்திக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. நான் மாத்தலாகி மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. குழந்தைய அவங்க உயிருக்குயிரா பாதுகாத்துக்குவாங்க. ஆமா, நீங்க மொத்தம் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்கல. என்ன உன்ன பத்தி தாமா? ராணி இவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கிறாருமா? ஏன் தனியா வந்திருக்காரு? அப்பா கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு தான் நீ வந்தியா? ஆமாமா, உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரு கூட நீ போகணும். நீ ரொம்ப சமத்தா இருக்கணும், தெரியுதா? சித்தப்பா. அப்பா மாதிரி வச்சுக்கேன். என் கூட வரியா? அடே, நான் கூப்பிட்ட உடனே வர்றேங்கறியே. இந்த தாத்தா தான் என்ன எங்கேயே போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பாப்பா போலாம். தாத்தா, தாத்தா, பை பை. பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தப்புன்னு சொல்லு. தப்பு தப்பு தப்பு. என்ன அறிவு, இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அவர் கொடுத்து வைக்கலையே. இல்லப்பா, எல்லாத்தையும் கழிச்சு கட்டி எறிவேன். உடம்புல பூச்சி எல்லாம் போயிருக்கா? அறிவட்ட பயல. இந்த பங்களாவில் நானும் 15 வருஷமா கனவுப்புல உத்தியோகம் பாக்குறேன். இதுவரைக்கும் என் பேர்ல ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இப்ப என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு? பேசாதரா. ஒன்ன பெத்து தொலைச்சதுக்கு உலக்கைய பெத்து தொலைச்சிருந்தேன்னா நெல்லு குத்தலாவது உதவு. வா, அதை பத்தி என்ன பார்ப்போம். அதுக்கு என்னவா குடுப்பா? ஏண்டா படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லித்தானே எஸ்டேட் வேலையாவது கத்துக்கிறேன் அங்க கூட்டிட்டு போனேன். ஆமா, அங்க வந்து நீ என்ன வேலை செஞ்ச? என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்ச நேட்டே கேக்குறியா? நாத்து நடுவுற பொம்பளைக்கு பக்கத்துல போய் அவங்கள பாத்துட்டு நிக்கிறிய, நீ உருப்பிடியாடா? சும்மா அப்படி நின்ன? என்ன சும்மா அப்படி நின்ன? எதுக்கு போய் நின்ன? அவங்களுக்கு பதிலா நீ அங்க நின்னு நாத்து நட்டா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாத்த. நான் நாத்து நடணுமா? நடுறேன். எப்போ? உதப்பேன். உன்னை பெத்தா நாத்து நட வேண்டியதாண்டா. கற்பனை பண்ணாராம் கவிஞ மவன் கழுத. கவிஞர் மகங்கிறத ஒத்துக்க மாட்டேன். கழுதைங்கிறத ஒத்துக்கறியா? அடிக்கிறதுக்கு முந்தையே அலறானே. இவன் என்ன என்ன செய்ய மாட்டான். ஏன்டா 1000 செலவழிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தனே. நீ உனக்கு படிப்பு வந்ததா? போதும்ப்பா, இந்த படிப்பு போதும். என்ன படிச்சு விட்டா போதும்னு சொல்றேன். உனக்கு தமிழாவது ஒழுங்கா தெரியுதாடா? அன்னைக்கு பசார பக்கம் போய்கிட்டு இருக்கோம், மரச்சாமா கடைன்னு போட்டிருக்கான். நீ என்னடா மாம மச்சா கடைன்னு படிக்கிறேன். காலண்டர்னு போட்டிருக்கான், காலகண்டேன்னு படிக்கிறேன். இவர் என்னத்த செய்ய சொல்றது? உனக்கு கண்ணு தெரியலையா? அது படிப்பு இல்லையா? எனக்கு ஒண்ணு வைப்பா. என்ன சொல்லணும்? உங்களுக்கு பொழுது போவாதா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, கட்டின பொண்டாட்டியும் போயிட்டா, நான் இவனை நம்பி எப்படி வாழ்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போறீங்க? 2000 கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா? டேய், கல்யாணத்துக்கு ஒரு வயசு இருக்கா? பெத்த அப்பனுக்கு கல்யாணம் பண்றத புள்ள பாக்க கொடுத்து வைக்கணும்டா. அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தர் இருக்கிறேன். குத்துக்கல்லு மாதிரி நில்லு, உனக்கே கல்யாணம். வேண்டாப்பா வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. நீ சொல்றத நான் கேட்கணுமா? பெத்த அப்பன் சொல்றத கேளு, இல்லைன்னா பிளாஸ்டிக் கிஃப்ட் மாதிரி தெரு தெருவா சீப்படுவேன். மாமா, ஏமாமா அத்தான் இப்படி வருத்த எடுக்கிறீங்க? வீட்டு நிலைமை கொஞ்சமாவது புரியுது உங்களுக்கு? என்ன வீட்டு நிலைமை வந்தது? நம்ம பெரிய எஜமா இல்ல, அவரு பட்டாளத்துல குண்டடி பட்டு செத்து போயிட்டாராம். அந்த தேதி வர்றப்பதான் நீங்க ரெண்டு பேரும் எஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. பாவமே, நல்ல மனுஷனாச்சே. சீக்கிரமா போனதுல இருந்தே தெரியுதுல்ல நல்லவர்னு. நீங்க இவ்வளவு நாளா இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்தம் பேசாம இருக்கு மாமா. அத்தான் இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அவரே உங்க தோளுக்கு மேல வசந்துட்டாரு. அவர் தலைக்கு மேல போற, அதான் எனக்கு பிடிக்கல. சொல்றத கேளுங்க. என்ன? அவரை திட்டினா அவருக்கு ஒண்ணு அசிங்க இல்ல. பெத்த மகனை சரியா வளர்க்கலையேன்னு ஊரு தான் உங்களை கேவலமா பேசும். கேவலமா பேசுமா? இனியா பேசியாச்சு. என்ன பேசுறாங்க? என்ன முட்டாள்னு சொல்றாண்டா? சரியா சொல்லிருக்கோம். என்ன இப்பதான் புரியுது உனக்கு? ஏன் படிப்பு வரலன்னு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? படிஞ்சிருச்சு இல்ல. கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. யார் உனக்கா? ஏன் கல்யாணம் கிடையாது? ஏன் கிடையாது? கிடையாது ஆண்டே. ஏன்பா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. சரி, நீங்க இருக்கிற வரைக்கும் கிடையாது. ஆமா, கல்யாணம் நடக்கும். என்ன என்ன கொண்டுறியா? நடக்கும். அது என்னடா நடக்கும்? வாங்க வாங்க பாப்பா, வாங்க 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 வாங்க.
என்ன மேனேஜர், வரவேற்பு ரொம்ப தடபுடலா இருக்கு. இல்ல இல்ல, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சமாச்சாரம் தான். கையும் காலையும் ரெண்டு பக்கம். என்ன மேனேஜரியா, எஸ்டேட் வேலையில முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, சின்ன எஜமான எங்க இந்த பக்கமே காணோம். அவர் இங்க விரும்பி வரக்கூடிய அளவுக்கு யார் இருக்கா? என்ன சுகுணா, இன்னும் உனக்கு கோபம் தேர்ல போறதுல? என்னங்கய்யா, சுகுணா பாப்பா என்ன பாடுபட்டு போயிட்டாங்க தெரியுமா? பாலை கொடுத்தா கத்துக்குதுங்கிறாங்க, படுக்கையை போட்டா நோகுதுங்கிறாங்க, கிளி பேசுதுங்க, காதல உளி வச்சு செதுக்கிற மாதிரி இருக்குதான். காரணம் என்ன? வேற என்ன இருக்கும், எல்லாம் இந்த காதல் தான். சும்மா இருக்க மாட்டீங்க? ஏயா, எஸ்டேட்ல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம நிலத்துல நல்ல விளைச்சல், அத பார்த்து பக்கத்து நல்ல காரணக்கெல்லாம் புகைச்சல். எங்க சூட வச்சிருக்கான் போகை? சும்மா அம்மா, இந்த வருஷம் நம்ம அறுவடை திருவிழாவை விமரிசையா கொண்டாடணும். அதுக்கு நீங்க தான் கண்டிப்பா வரணும்னு நம்ம ஆட்கள் ரொம்ப விரும்புறாங்க. கண்டிப்பா வரோம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இல்ல என்னத்தாது? உயர் திரு நிர்மலா அவர்களுக்கு சரவணம் வணக்கம். தங்கள் கணவரும் எனது உயிர் தோழருமான மூர்த்தி அகால மரணம் அடைந்த செய்தி தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அவர் சாகும்போது உங்கள் இருவருக்கும் இடையே தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் சொன்னார். அவர் உங்களிடமிருந்து பிரித்துக் கொண்டு வந்த குழந்தை ராணியை உண்டக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிழவரிடம் ஒப்படைத்திருந்தார். நான் அங்கிருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குழந்தையை வளர்த்த ஆளாக்கும் பொறுப்பை அவர் என்னிடம் ஒப்படைத்து விட்டார். அதிர்ஷ்டவசமாக என்னை சென்னையில் உள்ள ரெஜிமெண்ட்டுக்கு மாற்றியிருக்கிறார்கள். குழந்தையை சென்னையில் வளரும் போது தாங்கள் வந்து பார்க்க விரும்பினால் கீழ்கண்ட முகவரியில் வந்து பார்க்கலாம். எனக்கு பயணத்துக்காக வாரண்டி டிக்கெட் எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. நான் நாளை குண்டக்கல்லிருந்து பாம்பே மயிலில் புறப்பட்டு நாளை மறுநாள் சென்னை வந்து சேருகிறேன். அருகில் தாயில்லை என்ற ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையும் இல்லாமல் குழந்தையை வளர்ப்பீர் என உறுதி கூறும் கேப்டன் சரவணன். யாருங்க சரவணன், அவனுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? இதே மாதிரி இன்னொரு அநாத குழந்தை எடுத்து வளர்க்க யாராவது வருவாங்களா? இது வேலை சொத்து இருக்கிறதால பறந்து மாதிரி கம்புறாங்க. சொத்து என்ன கொஞ்சமா நெஞ்சமா? 30 லட்சம் இல்ல, அதை பத்தி யாரு கவலைப்படுறா? என்ன அநியாயம், குழந்தைய இன்னொருத்தர் கையில ஒப்படைக்கிறது. சுகுணா, அண்ணன் இப்படி செஞ்சிருப்பாருன்னு நீ நம்புறியா? இல்லன்னா இவ்வளவு தைரியமா ஒருத்தர் எழுந்து வரா லெட்டர். இதுல ஏதோ சூது இருக்குது. சூதோ வாதோ, குழந்தையோட அந்த ஆள் இங்கதான் வரப்போறாரு. மெட்ராஸ் நம்ம இடம், வருஷ உடனே பாத்துக்குவோம். கரெக்ட். இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி லாபம். நம்ம கொள்ள கூட்டத்தை பிடிக்க ராணுவம் வந்தது. நம்ம ஆளுங்க அந்த ராணுவத்தை ஒழிக்க போனாங்க. முடிவில் அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு தான் தெரிஞ்சது. நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சா போதும்னு கிடைச்சதை சுருட்டிட்டு ஓடியாங்க. அப்படியா? என்னங்க நீங்களே இப்படி அசந்தா நம்ம வருமானத்துக்கு வழி? சுகுணா கூட பழக ஆரம்பிச்ச பிறகு உங்க திட்டமே மாறிடுச்சா? காதல் போத யாரும் சும்மா விட்டுதுன்னு. இந்த சிகரெட்டுக்கும் உதட்டுக்குள்ள தொடர்பு தான் எனக்கும் சுகுணாவுக்கும் உள்ள உறவு. அப்போ காரிய சாதனைக்காக நீங்க போடுற வேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு. கரெக்ட். இப்ப நம்ம கை ஓஞ்சிருக்கிற நேரம். இந்த சமயத்துல நம்ம தங்கறதுக்கு வசதியான இடம் தேவையில்லையா? தேவனா? அதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க? என் அண்ணன் பட்டாளத்துல செத்து போயிட்டாரு. அவர் கொண்டு போன அவர் குழந்தைய அவர் சிலையில சரவணம் எடுத்துக்கிட்டு வர்றான். அந்த குழந்தை தலையில 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது. நான் நினைக்கிறாப்புல மாத்திரம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா புரியும். அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதானே? எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தி அழிக்க வந்த அணுகுண்டு. குழந்தை கோபுரமா வளர்ந்துட்டா அதை கும்பிடுறது தவிர வேற வழி இல்லாம போயிடும். சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியால் அடிக்கணும். எங்க அப்பா என்ன நம்பாமே எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பேத்தி மேல எழுதிட்டு செத்துட்டான். பேத்தியும் பாட்டம் கட்டி அனுப்பிச்சிட்டா? அது சரி, குழந்தைய கொண்டுட்டா சொத்து உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? அதுதான் சட்டம். குழந்தை இல்லைன்னா அப்பனுக்கு சேரும், அப்பனு இல்லைன்னா அடுத்த வாரத்தான எனக்குத்தான் சேரும். அப்படின்னா குழந்தை இங்க வரட்டு, தலைய கிள்ளிடுவோம். வர வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது, வழியிலேயே தீர்த்து கட்டணும். எந்த வண்டியில வர்றான்? நாளைய பாம்பே மெயில் குண்டக்கல்ல ஏறான். ராணி பிரபலாமா, நீ ரெடியா? ஓ, நான் ரெடி. யா யா தம்பி,
இத்தனை வருஷமா என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த குழந்தையை விட்டு பிரியணும்னா என் மனசு என்ன பாடுபடு தெரியுங்களா? இல்லாம இருக்குமா. மூர்த்தி நல்ல பொருத்தமான ஒருத்தர்கிட்ட தான் தன் குழந்தை ஒப்படைச்சிருக்காரு. முடிஞ்சா சென்னைக்கு வரும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா வரும். வரேன். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. டிக்கெட்ல எடுத்துட்டீங்களா? பேசிக்கிட்டு வந்துட்டோம், புறப்படுங்க தம்பி. ராணி, ராணி, உங்க குழந்தை காணா. ராணி, 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 ராணி. உன்னால ஊருக்கு போக முடியல, இப்ப என்ன பண்றது? ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எட்டனா பத்தனா கிடைக்கும். அஞ்சு ரூபாருக்கு வச்சுக்கங்க. சரி, ஒரு வார காலத்துக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிங்க. சரி, தப்பு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. ஐயா ஐயா ஐயா, மனுஷனு சாமி ஆக்காதீங்க. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு சாயமாறு தோணுது. நான் சொல்லிவிட்டுங்க, நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சாமி. நான் வரேன். அவர் மட்டும் பிச்சை எடுக்கிறாரு. அதுவா? அது இந்த நாட்டு சமூக அமைப்புல இருக்கிற குறைகள். அப்படி என்ன குறைகள் சொல்லணுமா? அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. வாழ்விலே வளர்ந்திருக்குது நாடு, ஏழை வழியை மட்டும் தடுத்து நிக்குது மேடு மேடு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. ஏழைப்படும் பாடு அதில் எழுந்து நிற்கிறது வீடு. ஏழைப்படும் பாடு அதில் எழுந்து நிற்கிறது வீடு. அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்டம் போட்டு பிடிக்கணும். கேளம்மா கேளு, கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. கவிதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும். பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும். கவிதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும். பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும். குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும். குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும். ஏழை குடிசைக்குள்ளே பாலும் தேனும் ஆறாவோடணும். பாலும் தேனும் ஆறாவோடணும். கேளம்மா
கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. காலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். காலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும். ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும், ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும். அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டா நிம்மதி கிடைக்கும், கிடைக்கும். கேளம்மா கேளு, கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. வாழ்விலே வளர்ந்திருக்குது நாடு, ஏழை வழியை மட்டும் தடுத்து நிக்குது மேடு மேடு. கேளம்மா சின்ன பொண்ணு கேளு, உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு. மருதாச்சல மூர்த்தி பவன், ஏராணி அச்சுக்குது சொன்னேன்ல, சாப்பிடியா? மாட்டுக்கு மாட்டுக்கா? அடையதே, உன் சின்ன மூளையில எவ்வளவு பெரிய சமதர்மம், இந்த பெரிய மூளைகளுக்கு இதெல்லாம் புரியும். பார்க்காத மாதிரி பேசுறேன், எங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்தது அம்மட்டியா? உட்காரு, எனக்காக சாப்பிடு. காசை பத்தி கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுக்கிறோம். பழி வாங்கிட்ட மாதிரி கத்துற, யாரா என் கைய தொட்டது? பலிச்சண்டைக்கு வரியா? பலிச்சண்டைக்கு போய் எனக்கு பழக்கம் இல்லையே. மரியாதையா போயிடு, இல்ல உங்க உடம்பு உடைச்சு கடை வரப்பிடுவேன். நான் வலிமையை பத்தி பேசலையே, நியாயத்தை பத்தி தானே பேசுறேன். ஏ காளி, இது சேராத கேஸ், வீடு போய் சேராத கேஸ். ஏ இவங்க என்ன பேச்சு, போட நீ பாரு.
இது வீடு போய் சேராத கேஸ். ரொம்ப நன்றிப்பா. ஆமா, இந்த பசங்களா யாரு? அட்ரஸ் இல்லாதவனுக்கு அடிக்கடி வருவானுங்க, நல்லா திம்பானுக்கு உள்ள கூட கொடுக்காம சுபாவம் மாறிச்ச மாதிரி மறைஞ்சிருவானுங்க. பிசாஸ் மாதிரி எங்க கிளம்புறானுங்க, எங்க போய் அடையறாங்கன்னு புரியுறீங்க. ஆமாங்க, நீங்க யாருங்க? எது? என் பேரா? கேப்டன் சரவணன். அடேங்க அப்பாங்க அப்பாங்க அப்பா, பட்டாளத்துக்காரரா? அதான் ஓப்படி மாதிரி நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி புட்டீங்க. எது? ஆமா, அந்த பொண்ணு எங்க? அவளையாங்க தேடுறீங்க? வீட்டை விட்டு வெளியே வர்றவளா? நல்லவளா இருப்பாளா? இது ஏதோ தத்தாரி. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துற? ஐயா, இவ புள்ள பிடிக்கிறவங்க. புள்ள பிடிக்கிறவளா? ஆமாங்க, இந்த புள்ளைய கூட அவ தூக்கிட்டு ஓடனா நான் போராடி வந்து புள்ளைய காப்பாத்தினேன். எது? அவளுக்கா போய் நான் உதவி செய்யறேன். என்னால ஒரு பொண்ணு தான். ரொம்ப நன்றி, நான் வர்றேன். நீங்க ஒரு யதார்த்தம் பாவம், பாத்து போங்க. பாதையில வீதையில நிக்க போகுது. எது? சூடா என்ன இருக்கு? இன்னுமா சூடா வேணும்? கிண்டலா பண்றேன். ஐயோ கோவிக்காதீங்க.
போய் போய் பட்டாளத்து காற்ற போய் மோதலாமா? ஆமாங்க. அவன் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, அதாங்க கேப்டன் சரவணன். நாம சரவணனா? காளி, நம்ம மோசம் போயிட்டோம். ஆமா, அவனை விடக்கூடாது. தண்ணி காட்டலாம் களைச்சு போயிருக்கும் பாரு, ரொம்ப தூரம் வந்துருச்சு. எனக்கும் பசி எடுக்குதுப்பா. பசிக்குதா? தின்னுட்டு போய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சு தந்துடுறேன். என்ன பிஸ்கட் அடி போக்கிரி? எங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றியே. ஆமா, அவர் உங்க அப்பாவா? ஆமா. அம்மா இருக்காங்களா? ஓ, எங்க? நீந்தா ராணி, நான் உனக்கு அம்மா இல்லம்மா. இல்லன்னா ஏன் பின்னாடியே வரேன்? உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அதனாலதான் உன் பின்னாடியே வந்தேன். அப்படின்னா இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை உங்களோட சேர்த்துக்க சொல்றேன். உங்க அப்பா கேப்பாரா? ஓ, நான் சொன்னா கேப்பாரு.
எங்கிட்டே இருக்க நீ எனக்கு கல்யாணம் ஆகல அப்போ ராணி ராஜா எல்லாம் சீட்டுகள் தான் போகிறது. ஆண்டவனே, இந்த உலகத்தை நீ எங்கேயுமே நல்லதை படிக்கலையா? இல்லாத என் கண்ணுலதான் காட்டலையா? கொண்டு நாம மட்டும் போக கூடாதுமா. என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர், அந்த நன்றிய மறக்கலாமா? நீ மட்டுமா? எங்க? அது எனக்கே தெரியாது. அப்ப உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? இல்ல, நான் ஒரு அனாதை. இவர் நல்லவர் நினைச்சு ஆதரவு கிடைக்கும்னு வந்த இவர் இப்படிப்பட்டவரும் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அவ என்ன சொல்லாம போயிடலாம் வா. இல்லம்மா, அப்படி சொல்லாம போறது தப்பு. வா, என் மடியில படுத்துக்க. அவர் எழுந்திரிச்சதும் சொல்லிட்டு போயிடலாம். ராணி, ராணி, நில், போகாதே. குடிச்சேன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டேன். காரணம் உன்னை சோதிக்க. நான் செஞ்ச தப்பு என்ன? நீ புள்ள பிடிக்கிறவன் சொன்னாங்கள. யார் சொன்னது? அந்த ஹோட்டல்லடா. அத நீங்க நம்புறீங்களா? முத நம்பினேன், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? யாரும் இல்லாதவ. பேரு சரசு. எத்தனையோ பேர் எனக்கு ஆதரவு தந்தாங்க, ஆனா இரவு வந்ததும் அவங்க மனசெல்லாம் இருண்டு போச்சு. எப்படியோ இதுவரைக்கும் என் மானத்தை காப்பாத்திக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டேன். பிறகுதான் உங்களை ஹோட்டல்ல சந்திச்சேன். பழுத்து குலுங்குற மரமும் பருவ பெண்ணும் பாதுகாப்பு இல்லாம வாழவே முடியாது. இது இப்போதைய சமூகத்தின் தலை விதி. உங்க அன்பு பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அனாதை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி, பேர் சரவணன். ஆமா,
குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதானே தெரிய முடியாம பின்னாலேயே வந்தேன். அப்பா எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்து. எப்படி? அதான் குழந்தை நீ பாத்துக்கல, ஆண் பாதி பெண் பாதி, அதுதானே குடும்பம். காவலுக்கு நான், சேவைக்கு நீ. என்ன சரிதானே நான் சொல்றது? சாப்பாடு. ஹலோ, யார் பேசுறது? ஓஹோ, நீயா? வண்டி எல்லாம் தேடி பார்த்தவங்க, ஆளு கிடைக்கல. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே, அவன் இங்க வரல. வரலையா? சரிங்க, அவன நாங்க பாத்துக்கிறோம். காளியா பக்கத்துல தான் நிக்கிறான். சரிங்க, சரி வெச்சிருங்க. என் குழந்தை எங்க? அதை நீதான மறைச்சு வச்சிருக்கிற. மரியாதையா என் குழந்தைய கொடுத்துரு. இங்க பாரு, இல்லைன்னா உன் ரத்தத்தை உறிஞ்சிடுவேன், உன் குடல மாலையா போட்டுக்குவேன். நல்லா இருக்கு. என் குழந்தை எங்க சொல்லு? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என்ன இது? ஏ, இவன் நல்லவன் இல்ல, இவன் புள்ள பிடிக்கிறவன். போய் சாண்டி, இவனை நம்பாதே, இவனை நம்பாதே. இவரு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பட்டிருக்கிற பாட்டுக்கு தண்டி சொல்ல வேண்டாம், பழி சொல்லாம இருந்தா போதும். சுகுணா, அதுதான் அறியாம பேசுதுன்னா நீயும் இப்படி பேசுறிய. உள்ளாடிச்சு வா. நீங்க பட்டாளத்துல சேர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்துட்டு இருந்தீங்க? உங்க அப்பா கட்ட வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. சும்மா இருக்க மாட்டா, எது கேக்குற? இல்ல, வண்டி ரொம்ப நல்லா ஓட்டுறீங்களே, அதுதான் கேட்டேன். அடடே, மழை வரும் போட்டு இருக்கேன், சீக்கிரம் ஓட்டுங்க. தூக்கம் வருதா? மழையோ விட்டப்பாடு இல்ல, மாடுகளும் களைச்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்கதான் படுத்துக்க. பரவாயில்ல, சும்மா படுத்துக்க. நீங்க? நான் காவலுக்கு இருக்கேன். உள்ள உள்ள தள்ளி படுத்துக்க. உள்ள
அடடே, குழந்தையோட வேலைய நான் என்னமோ நினைச்சிட்டேன். படுத்திருந்தா தூக்கமும் வருமா? ஒரு துணை இருக்கிற நேரத்திலே தூக்கமும் வருமா? இந்த ஏக்கத்திலே படுத்திருந்தா தூக்கமும் வருமா? அம்மாடி தூக்கமா? ஆமாமா கேட்கணுமா? ஆனா பயம் இருக்குது, காரணம் இந்த பாடம் எனக்கு புதுசு. காதல் எனக்கு புதுசு. நாலு பேரை அழைப்பேன்,
கொடுப்பேன் இந்த நாட்டு பெண்ணை அருகில் வைத்து நாடகத்தை நடிப்பேன் காதல் நாடகத்தை நடிப்பேன் போய் கையெழுத்து போட்டு வருவோம். ஐயோ ஐயோ
யார்கிட்டயுமே சொல்றது இல்லையா? சொல்லாத, சிரிப்பான். ஏன் சிரிக்கிறாங்க? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கப்படாத, அதுக்கேன்னு ஒரு மூஞ்சி இருக்கிறாக்கும். அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு பயங்கரம் இருக்கத்தான் செய்யும். சரி சரி, மாறத்துக்குள்ளார சீக்கிரமா போயிட்டு வருவோம். வாண்டா அயோக்கிய பயல, என்ன வண்டியா ஏத்தனே? எங்கப்பா குளிச்சுட்டு வர்ற? குளிச்சுட்டா வர்ற, உன்னை தலை முழிட்டு வரட்டும். என்னமா நடந்தது? விஷயத்த கேட்டியா? ஊட்டிக்கு போறதுக்கு எக்மோர்ல ஒன்று போய் ஏதோ ஒரு வண்டியில என்ன ஏற்றி விட்டுட்டான். யார் அவனுக்கு அறிவில்ல? என்ன அறிவு இல்ல, பேசினா பல்ல உடச்சு விடுவேன். அக்கா சத்தம் போட்டதும் மயங்கி விழுந்துட்டாங்களே. பயப்படாதம்மா, குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இன்றைக்கு அதிர்ச்சி ஏற்படுறது சகஜம். இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? இருக்குது. காணாம போன குழந்தையை கொண்டு வந்து கண்ணுல காமிச்சுட்டு அந்த பைத்தியம் தெளிஞ்சிடும். அத முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க, நான் அடிக்கடி வந்து கவனிச்சேன். கேட்டீங்கன்னா சீக்கிரமா குழந்தைய கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு மட்டும் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சியா? உன்னை விட நான் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படா குழந்தை வந்து சேரும்னு? யாரும் துடிக்க வேண்டாம், குழந்தைதான் வேணும், நான் கொண்டு வரேன். என்ன புள்ள பிடிக்க போறியா? நீ வரையா இல்லையா பா? என்னையும் கூப்பிடுற? ருக்கு, செத்தாவது கண்டுபிடிப்போம், இல்ல பெட்டாவது கொண்டு வருவோம், வா. தள்ளி வை,
எல்லாம் இருக்கா? எங்க தள்ளி அங்க கொண்டு போற? இப்படி வை. நான் என்ன துவைக்கிறேன் ஒழுங்கா? தலையில வை, சட்டியே கொண்டாந்து வைக்கிறேன். அசிங்கம். ஐயோ ஐயோ, நான் இதுக்குத்தான் வரமாட்டேன். ஊத்து ஊத்தண்டாம் அப்ப விட்டு சாம்பாரா கூட. உனக்கா? உனக்கு ஒன்பது கரண்டியை ஊத்திட்டு உனக்கு இது எனக்கு. என்ன விளையாட்டா? நிஜமா இது பாக்குறவெல்லாம் சிரிக்க போறான்டா? என்னப்பா விளையாட்டு? காசு இல்லாம இவ்வளவு பெரிய வருஷம் வரலாமா? சின்ன பையனை நம்பி. ஐயோ, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா? வழி சொல்றா? நல்ல வழி சொல்றான். என்ன சொல்லு? சீக்கிரம் இரு சொல்றான். ஐயோ, இது அப்புறம் கூட்டிட்டான். உன் அடகு வச்சுட்டு நானும் இருக்கும் போயிடும். என்னையா? அப்பனே அடகு வைக்கிறேன்றியா? அப்படி ஒரு மண்டலம் இருந்து பாற. டேய், இந்த பாரு, நான் போய் வீட்டுல காசு எடுத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க. மாளிகையில் இருக்க என்ன தயவு பண்ணி வீட்டுக்கு போக விடுங்க. நான் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடறேன். பெரிய மனுஷன் திங்கிற தீனி ஐயா இது. என் வீட்டு பலகாரத்தை நீ தின்னுட்டு நான் உன் வீட்டுக்கு காசுக்கு வரணுமா? இல்ல இல்ல, என் வீட்டுக்கு நீங்க வர வேணாம், நானே கொடுத்து அனுப்பிச்சிடறேன். உன் மேல நம்பிக்கை இல்ல. உன் முடியும் சரியில்லை. இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் நல்ல வேலை செய்ய சொல்றான். சரியா? வந்துருப்பா, அடிக்க போறான். சோதனை
பிறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பிறந்த தோட்டத்து ராணி. ஆனா பொன்னா பூமியில் பிறந்தா, அல்லும் பகலும் சோதனை தாண்டி. ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. பெண்களுக்குள்ளே கிளிகளும் உண்டு, பெண்ணென பிறந்த பேய்களும் உண்டு உண்டு. மானா பிறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பிறந்தா தோட்டத்து ராணி. தூங்கி விழுந்தவன் நாட்டுக்கு பாரம், சும்மா இருப்பவன் வீட்டுக்கு பாரம். வரவறியாமல் சிலவிடும் மனிதன், தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம் பாரம். மானா பிறந்தா காட்டுக்கு ராணி, மலரா பிறந்தா தோட்டத்து ராணி. காணோம் இந்த பக்கமா தானே வந்தது? ஆமா,
தெரிஞ்சிருச்சு. சரி வா. இந்த சனியை எங்கத்தான் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. ஹரி, நீ அந்த பக்கமா போய் பாரு. சரி, நான் இந்த பக்கம் பாக்குறேன். ஓ, பார்த்ததும் அக்காவோட குழந்தை ஞாபகம் தான் வருது. இது மட்டும் அதுவா இருந்திருந்தா என் லட்சிய கனவே பூர்த்தி ஆயிருக்கும். யாரு பெத்த குழந்தையும் யாருதான் இருந்தா என்ன, இத கொண்டு போய் அக்காவோட குழந்தைன்னு சொல்லி அதோட பைத்தியத்தை தெளி வைக்க முயற்சி செய்யலாமா? நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்க சொல்றியா? சுகுணா, பெத்தவங்க நம்ம குழந்தைய கொண்டுட்டு போயிட்டோம்னு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? கம்பி எண்ணணும். சொல்லாம கொண்டு போறதானே குற்றம். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டே கொண்டு போயிடுவோம். அப்படியே குழந்தைய கொண்டுட்டு போயிட்டாலும் நம்ம எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க முடியும்? பெத்தவங்க வந்து கேட்டா திருப்பி கொடுத்துதானே ஆகணும். இதனால உங்க அக்காவுக்கு பைத்தியம் அதிகமாகவே தவிர குறையாது. நான் சொல்றது கேளு, பேசாம குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடும். அம்மா, அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போறேன்னு எங்க மாமா? உன் அப்பா அம்மாட்டே கூட்டிட்டு போறேன். நீ ஏறு, நான் வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் வாசு, வாங்க. எங்க ரொம்ப தூரம், உட்காருங்க. பரவாயில்ல, நான் அவசரமா போகணும். சின்னமலை ரோட்ல நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த குழந்தை தனியா வந்துட்டு இருந்துச்சு. பாவம், பெத்தவங்க கிட்டே இருந்து மிஸ் ஆகி வருது போட்டு. அம்மா அப்பா யாருன்னு கேட்டேன், அது என்னையே எதிர்கேள்வி கேக்குது. அதனாலதான் இங்க விட்டுட்டு போறான்னு வந்தேன். ஓகே மிஸ்டர் வாசு. அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா வருவாங்கம்மா. இல்ல இன்ஸ்பெக்டர். ஆமா, இப்ப வருவாங்க. உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடறேன். என்ன அதானே? தேங்க்யூ சார், நான் வரேன். அப்பா அம்மா எப்ப வருவாங்க? இப்ப வருவாங்கடா கண்ணு. நீ போய் சொல்ற. இல்லம்மா, உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் காட்டணும், அவ்வளவுதானே? அது நானாச்சு. என்ன? சரி. பாப்பா, மிட்டாயி பிஸ்கட்டியா சாப்பிடுறியா? எங்க குழந்தை? எங்க குழந்தை? குழந்தை எங்கே?
இங்கடா குழந்தை. உங்களுக்கு பயந்துதான் ஓடி வந்துச்சா? என்ன சொல்றீங்க ராக்கா? அந்த குழந்தை அனாதை நினைச்சு இப்பதானே நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு வரேன். சுகுணா கூட எவ்வளவு போராடுனா அந்த குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நான் தான் வேண்டான்னு மறுத்தேன். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நீதான் குழந்தையுடைய தகப்பன்னு நடிச்சு எப்படியாவது குழந்தைய கொண்டு வந்துடு. ஓ சாப்பிடு சாப்பிடு, அடா அதை கொண்டுருவாங்க. சின்னமலை பக்கத்துல அனாதியா நின்று அழுதுகிட்டு இருந்தத என் ஃப்ரெண்ட் வாச பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனான். ஏன் சார், குழந்தை எப்படி காணாம போச்சு? காணாம போறீங்க, கடத்தப்பட்டுச்சு. வாட்? ஆமாங்க, இவனையும் அவன் கூட்டாளி தான் வந்து வேலை செய்றாங்க. இவன் சிக்கிட்டா அவன் தப்பிச்சுக்கிட்டான். இவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்குங்க. ஆல் ரைட், 74 நாளை உள்ள தள்ளு, பிறகு விசாரிக்கலாம். இந்த குழந்தை என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தியுடைய குழந்தைங்க. எந்த கேப்டன்? ராயல் சிமாவில் டிகாஷ் ரயில இறந்தாரு, அவர் தானே? ஆமா, அவரே தான். அப்போ நீங்க? நானும் ரயில ஏற்பட்டவன் தான். என் பேர் கேப்டன் சரவணன். அப்படியா? ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ சார். அப்படின்னா மூர்த்தி இறந்த பிறகு குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்னு சொல்லுங்க. ஆமாங்க சார், நான் வரட்டுங்களா? போய் கிளீம் பண்ணு. ஐயா, ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்கறதுல கணக்கு இல்ல, திங்கறதுல கணக்கு இல்ல, அப்ப வெக்கப்படல. கிளீம் பண்ணியா? முடியாதுயா. முடியாது 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 முடியாது. உசிரே போனா நான் துடைக்க மாட்டேன். என்னங்க இவரை உள்ள அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்பிடா. நீ போட்ட இட்லிய பார்க்க வந்தியா? இட்லியில உப்பே இல்லையா? நான் போட்ட இட்லியா? எலே வெளியில போனா இட்லியில உப்பு இல்ல. சரக்கு மாஸ்டர் நான் தான், என்ன காலி துப்புறாடா? உங்க பாத்தா? ஆமா, திருப்தி தானா? பலே பலே. ஏன்பா, எங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு குறுக்க நில்லீங்கல்ல? நல்ல வேணும். எங்க காரியம் முடிஞ்சு போச்சு, நாங்க வீட்டுக்கு போலாம்ல? நீங்க போலாம். இவர் அப்புறம் வராதா? இந்த ஐயா உனக்கு மட்டும் சொல்றேன், காசை கொண்டாந்து வச்சுட்டு துணியை வாங்கிட்டு போனோம். ஜாக்கிரத. பாப்பா கிளம்பு கிளம்பு. நான் வரமாட்டேன். இந்த வேலையா பிடிச்சிருக்கா? இந்த வேலையா? இந்த கோலத்தோட என்ன வெளியே வர சொல்றோம்? எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா? ஆமா, எல்லாத்தையும் வாங்கிட்டான்னு கேக்குறியா? நீங்க அடுப்புல சாப்பிடலாம்?
இருக்கே விஷயம் இருக்கே, நேரம் இல்ல நேரம் இல்ல. இவனை பெத்தனே மங்களவாத்தியம் முழங்கணும், மஞ்சளும் பூமா என் மருமக வீட்டுல அடியெடுத்து வைக்கணும், என் ஆசையை நிறைவேற்றி வையப்பா. தம்பி சரவணா, பாப்பா நல்லா இருப்ப. சரவணா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டாரு. அப்பா இங்கதான் உன் பாட்டி எங்க அம்மா. சரவணா இது என்ன ஆக்கிரமா, பெத்தவ உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெண்டாட்டி பிள்ளையோட வந்து அப்பான கூப்பிடுறீ, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு மகனும் அல்ல, நானும் உனக்கு தெரியல. அம்மா நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி என்ன இருக்கு கேட்கறதுக்கு? அம்மா இது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு, இது பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிற பரிதாபகரமான குழந்தைம்மா. உண்மை தாமா சொல்றேன், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. ஆமாம்மா, ஆதரவு இல்லாத என்ன ஆபத்தான நேரத்துல காப்பாத்தினாரு உங்க பிள்ளை. என் மேல இறக்கப்பட்டு எந்த வீட்டுல இடம் கொடுப்பீங்கன்னு நம்பித்தாமா நானும் வந்தேன். உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா, ஆதரவு இல்லாதவங்களுக்கு தொண்டு செய்யறதையே வாழ்க்கையோட லட்சியமா கருதறவானா. இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு புனிதமான சேவை செய்யற உங்களுக்கு கடவுள் ஒரு குறையும். அதான் இது இவ்வளவு அழகா பேசுதே, இத பிரிஞ்சிருக்க பெத்தவளுக்கு எப்படித்தான் மனசு தோண்டிடுச்சோம். அவ யாரப்பா? அதெல்லாம் பெரிய கதம்மா, ஆனா இவளை பெத்தவங்களை விட சரசு தான் இவ மேல உயிரே வச்சிருக்கு. சரசு ஒரு கன்னி தாய்மா. ஆமாப்பா சரசு, பெறாத குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, நீ உண்மையிலேயே கன்னி தாய் தான். சரசு இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? நான் இதை வீடா நினைக்கலம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயில். உண்மைதான், பெண்களுக்கு
கொண்டவன் இருக்கிற குடும்பம் தான் கோயில். நீங்க என்னமா சொல்றீங்க? நானும் உன்னோட இனம்தானே. உன் மனசு எனக்கு தெரியாதா? நீயோ வயசு பொண்ணு, அதுலயும் நல்லவன். நீ ஒரு வாலிபனோடு வர சம்மதிக்கணும்னா நீ அவனை நம்பி மனப்பூர்வமா நேசிச்சிருக்கணும். இல்லன்னா வந்திருப்பியா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் இல்லையா? அம்மா அத்தேன்னு கூப்பிடு. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் என் கலி தீர்ந்துருச்சும்மா. மகராசியா இரு. சரவணன் இருக்கிறாரா? நீங்க யாரு? நான் தான் அந்த குழந்தைக்கு சித்தப்பா. அப்படியா? இப்பதான் என் பிள்ளை வந்தா. குழந்தையோட சொந்தக்காரங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். கண்ணு ராணி, உன்னை பார்க்காம உங்க அம்மா எப்படி உருகி போயிட்டா தெரியுமா? அடடே, இதோட அம்மா இங்கதான் இருக்குதா? இருங்க தம்பிய கூப்பிடுறேன். அவசரம் இல்ல, மெல்ல உருட்டும். அதுக்குள்ள நான் இவளை கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டி தந்துறேன். முடியாது, வேணும்னா இங்க வந்து பாத்துட்டு போட்டோம். நான் யார் தெரியுமா? தெரியுமே, சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இந்த குழந்தைக்கு சித்தப்பா தர்மலிங்கம் பிள்ளையினுடைய இரண்டாம் மகன் வாசு. நான் சொல்றது சரிதானே? சரிதான், நான் இந்த குழந்தைய அவசியம் கொண்டு போய். நான் அனுமதிச்சா தானே? சப்பாஷ், பெத்தவ தான் பிள்ளைய பாக்குறதுக்கு பிரத்யார் அனுமதியா? சூழ்ச்சி புரியுது. புரிஞ்சனால்தான் நானும் மறுக்கிறேன். சரவணா, என்ன பயிர்? ஒண்ணுலவா, நீங்க சும்மா இருக்கமா. ஐயோ, குழந்தையோட சொந்தக்காரங்க கேட்கும் போது கொடுத்துட வேண்டியதுதானேப்பா. கேட்டியா நியாயத்தை? பிள்ளைய மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா இந்த தாய்க்கு நீ பிள்ளையா இருக்க மாட்டேன். ஐயோ சரவணா, நமக்கு எதுக்கப்பா வம்பு? அம்மா, இது குழந்தைய பாதிக்கிற விஷயம். நீன் மிரட்டலுக்கு பயந்து குழந்தைய பலி கொடுத்து சொல்றீங்களா? இனிமே உன் பசப்பெல்லாம் நடக்காது. போலீஸும் கைவிலங்குன்னா உன ஒரு வழிக்கு கொண்டு வரும். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கப்பா. செய்ய போறது நான் இல்லம்மா, சட்டம். அந்த சட்டப்படிதான் இந்த குழந்தைய வளர்க்கிற உரிமையை உங்க அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்துருக்கா. என்ன கைதெல்லாம்? எனக்கு என்னமோ ஒரே திகில் இருக்கு. நீ சுமாரு, நல்லது செய்யறதுன்னா பல தொல்லைகள்லாம் வரத்தான் செய்யும். இத பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதாமா? என்னமோப்பா, இது போல சரத்து விஷயத்திலயும் ஏதாவது தகராறு இருக்குது. ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்லம்மா, நம்புங்க. ஏன்னா நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். அப்படி யாராவது இருந்தா அவங்கள கேட்டுதான் செய்யணும். என்ன காரியத்தை முடிவு செய்றீங்க? வர முகூர்த்தத்துல சரசுவை இந்த வீட்டு மருமகளாக்க முடிவு செய்திருக்கேன். ஏன் இப்படி பாக்குற? உங்களை இப்பதான் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நம்மதான் பல நாள் பழகியாச்சே. எனக்கு நீ பழசு, உனக்கு நான் பழசு. இல்ல, சந்திரனுக்கு கடல் பழசுதான். இருந்தாலும் பூர்ணச்சந்திரனை கண்டதும் ஒவ்வொரு தடவையும் கடல் பொங்குதுல்ல? அது மாதிரி நீங்க என்னைக்குமே எனக்கு புதுசுதான். என்ன சொன்ன? என்றும் பதினாறு வயது, பதினாறு மனதும், பதினாறு அருகில் விளையாடு. என்றும் பதினாறு பதினாறு வயது, பதினாறு மனதும், பதினாறு அருகிலாவா விளையாடு. என்றும் பதினாறு வயது, பதினாறு மனதும், பதினாறு அருகிலாவா விளையாடு. என்றும் பதினாறு. பதினாறு
மலர்கள் பொங்குவதனாலே வீர திருமகன் மேலாலே உன் விழிகள் பொங்குவதனாலே இந்த வீர திருமகன் மேலான் மொழிகள் கொஞ்சுவதனாலே கொஞ்சுவதனாலே நீ முன்னே நிற்கும் அழகாலே என்றும் பதினாறு வயது பதினாறு மனதும் பதினாறு அருகில் மாமா விளையாடு ஜெயராணி செத்துட்டான் ஜெயராணி செத்துட்டான் ராணி 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 ஐயோ கடவுளே குழந்தை கட்டிலையாவது காட்டக்கூடாதா அக்கா பாத்தீங்களா பாத்து பேசுறதெல்லாம் கேட்டு குழந்தை பாசத்தினால கிடைக்கிற கோலத்தை பாருங்கத்தா அன்னைக்கு துன்பமெல்லாம் அனல்பட்ட பழி போல பறந்து வர போகுது குழந்தை இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா நரவணன் வீட்டுலதான் குழந்தை இருக்கு குழந்தை கேட்டீங்களா கேட்க முடியாதபடி சட்டை என்ன தடுத்துருச்சு ஏ குழந்தை வளர்க்கிற பொறுப்பை என் அண்ணன் அவனுக்கே எழுதி கொடுத்துருக்கிறார் பெத்தவ பைத்தியம் மறக்கிற விவரத்தை சொன்னீங்களா சொன்னேன் பணம் இல்லை சட்டமும் மாதமும் எதிரா இருக்கலாம் உங்க வலிமை கூட சித்திடுச்சு வெக்கத்தோட என் தோல்வி ஒத்துட்டேன் இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும் உங்ககிட்ட சொல்லி ஒரு பரபரப்பு உண்டாக்க கூடாதுன்னா வழியிலேயே மடக்கி குழந்தைய கொண்டு வரத்துக்கு ஆட்கள் அனுப்புனேன் அப்படியா ஆச்சரியமா இருக்கு இதை விட ஆச்சரியம் தோல்வியே கண்டுறாத என் ஆட்கள் அவங்கிட்ட தோற்று வந்ததுதான் அவ்வளவு வலிமையானவனா ஆமா இதை நீங்களே சொல்லலாமா எதிரியின் வலிமையை எட கூட தெரியலன்னா ஏமாற்றத்துலதான் முடியும் உங்களால முடியாத காரியம் இனி வேற யாரால செய்ய முடியும் உன்னால கேவலம் பெண் அல்ல தீ என்ன மலையளவு பஞ்சு பொதுக்கி தினையளவு தீ போதும் அதுக்கு நான் என்ன செய்யணும் துணியணும் எதுக்கு எதையும் இழக்கிறதுக்கு குழப்பாதீங்க தெளிவான வழி இருக்கு சொல்லுங்க ஐயோ இது என்ன கொடுமை இது கொடுமை இதை விட கொடுமை சரவணன் அண்ணனை சுட்டு கொன்னது சரவணன் கொலைகாரனா ஆமா குழந்தை மேல இருக்கிற சொத்து காசப்பட்டு அதை வளர்க்கிற உரிமைய வஞ்சகமா எழுதி வாங்கிக்கிட்டு என் அண்ணனை சுட்டு கொண்டுட்டான் இப்ப சொல்லு என் திட்டம் சரியா இல்லையா ஒரு பெண்ணின் மனநிலை புரிஞ்சுக்காம பேசுறீங்களே ஒரு குழந்தையுடைய மறுவாழ்வை சிந்திக்காம நீ பேசுறீங்க ஒரு முறை கறந்தப்பா மறுபடியும் சேர முடியுமா வாத திறமையை சோதிக்கிறதுக்கு இதுவெல்லாம் நேரம் குழந்தையினுடைய வாழ்வுதான் முக்கியம் ஒரு பொண்ணுக்கு இதை விட பெரிய சோதனை இருக்க முடியுமா கூட பிறந்தவ பைத்தியமா இருக்கிறான் மாலையிட்டவன் கொல்லப்பட்டு இருக்கிறான் அந்த புலனாளு கையில குழந்தை இருக்குது இப்ப இந்த நிலையில என்ன செய்ய போற சொல்லு சொல்லு நிறுத்துங்க வாழ விடு இல்லை வழியை விடு சும்மா வம்பு பண்ணாதே எலும்பே எண்ணாதே வாழ விடு இல்லை வழியை விடு சும்மா வம்பு பண்ணாதே எலும்பே எண்ணாதே ஆள விடு என்னை போக விடு சும்மா ஆட்டம் ஆடாதே நோட்டம் போடாதே ஆள விடு என்னை போக விடு சும்மா ஆட்டம் ஆடாதே நோட்டம் போடாதே கூட்டம் போட போறே நீ தந்த காதலே அந்த கூட்டத்தில் ஏலம் போட போறே அங்கி நேரத்தில் தந்தையோரத்தில் கூட்டம் போட போறே நீ தந்த காதலே அந்த கூட்டத்தில் ஏலம் போட போறே வந்து பாக்குறே அந்த ஏலத்தை நானும் கேட்க போறேன் உடல் வாட்ட காட்டமா உள்ள மாப்பிள்ளை ஜோடி சேர்க்க போறேன் வந்து பாக்குறே அந்த ஏலத்தை நானும் கேட்க போறேன் உடல் வாட்ட காட்டமா உள்ள மாப்பிள்ளை ஜோடி சேர்க்க போறேன் வாழ விடு இல்லை வழியை விடு சும்மா ஆட்டம் ஆடாதே நோட்டம் போடாதே
காசையே கப்பல் கப்பலா அள்ளி வீச போறேன். ஒரு சிட்டு பொண்ணுக்கு பட்டு சேலையா கப்பம் கட்ட போறேன். அப்பம் காசையே கப்பல் கப்பலா அள்ளி வீச போறேன். ஒரு சிட்டு பொண்ணுக்கு பட்டு சேலையா கப்பம் கட்ட போறேன். பட்டு சேலையை கப்பம் கொண்டு வா கட்ட நானும் வாரே. என் தங்கமே நீ உந்தன் கையிலே தாரை வார்த்து தாரே. பட்டு சேலையை கப்பம் கொண்டு வா கட்ட நானும் வாரே. என் தங்கமே நீ உந்தன் கையிலே தாரை வார்த்து தாரே. வாழ விடு இல்லை வழியை விடு சும்மா வம்பு பண்ணாதே எறும்பே எண்ணாதே. 15ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு சோபிதமான நாள். அன்னைக்கே தரவணனுக்கு சரத்துக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம். ஆமாமா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, நீங்க பார்த்து சரின்னு சொன்ன எனக்கு சம்மதம் தான். சரி அப்படின்னா அதே தேதியில வச்சுக்குவோம். ஆமா கல்யாணத்தை கோவில் வச்சுக்கலாமா இல்ல வீட்டிலேயே வச்சுக்கலாமா? ஏன் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாமே. அது சரிதான். உன் பேர் என்ன? ராணி. உன் பேரு? அம்மா. இந்த பொம்மை குட்டினா நீ நல்ல அம்மா. அப்படியா? இந்த பொம்மை உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் கூட வந்தேன்னா இன்னும் எவ்வளவு பொம்மை வேணாலும் வாங்கி தரேன். வரியா? இந்த பொம்மையை கொடு. இந்த வச்சுக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதே போல இருந்து கல்யாண காரியத்தையும் முடிச்சு வச்சிருங்க. என்ன தங்கச்சி இப்படி பிரிச்சு பேசுற? அந்த கவலை உனக்கு வேண்டாம். அதுக்கு நாங்களாச்சு. ஏது பொம்மை யாரு கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன். ஏன் அங்கேயே நின்னுட்ட? வந்து உட்கார். நான் உட்காரதுக்கு வரல. அப்படின்னா நீ யாரு? அத்தைன்னு உங்களை அழைக்க முடியாத அபாகியவதி. அத்தையா? உனக்க உறவை பத்தி அறியாத உங்க குற்றம் இல்ல, அறிவிக்காத உங்க பிள்ளையோட குற்றம். நீயும் அவனும். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த குழந்தை. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா நான் தான் உங்க கணவனா? இது நம்ம குழந்தையா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு இல்ல. எதிர்ல நிக்கிற மனைவியை பார்த்து யாருன்னு கேக்குறீங்களே? உங்களுக்கு தம்பி. ஐயோ அவ்வளவு பொய்யம்மா, நீங்க நம்பாதீங்க சொல்றதெல்லாம். வேற எதைத்தான் நம்ப சொல்றீங்க? அத்தா ஒரு பெண் எவ்வளவு பெரிய பொய் வேணாலும் சொல்லுவா, ஆனா தன் கற்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் பொய் சொல்லவே மாட்டான். சொல்றான் தம்பி. நம்ம 4 பேருக்கு முன்னால குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூச்சப்படுது அந்த புள்ள. அப்ப வாங்க போவோம், அவங்களுக்குள்ள ஒன்னா பண்ணா போயிடுவாங்க. இல்லங்க போகாதீங்க, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. இல்ல தம்பி, இது உங்க குடும்ப விவகாரம். ஏதோ எங்க மனசுல பட்டத சொன்னோம், இனிமே கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க வர்றோம் தம்பி. தம்பி 4 பேர் சிரிக்கிறபடி செய்தி செய்யறா. அம்மா இந்த அம்மா ஏதோ சூழ்ச்சி செய்யறாங்க. அப்படின்னா நீ நம்பணும் இல்லையா? பெத்த புள்ள நான் சொல்றது போய் இந்த பேய் சொல்றது மெய்யா? ஓஹோ பெத்த பிள்ளைங்கிறதுக்காக நியாயத்தை கொல்ல சொல்றீங்களா? ஐயோ சாசு, ஒரு நாள் அதிர்ச்சியிலே இப்படி உருகி போறீங்களே. வருஷம் பூரா அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. உண்மையை சொல்றையா இல்லையா? இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. சொல்றையா இல்லையா? சொல்றதுக்கு இன்னும் என்ன இருக்கு? நான் நிரபராதிங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியலையே. அம்மா நேத்திக்கு ஒரு ஆளு குழந்தை கேட்டுட்டு வந்தாங்க. நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன? நான் நேர்ல வந்தா உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது நடக்குன்னு எதிர்பார்த்துதான் அவரை அனுப்புனேன். அவர்கிட்ட குழந்தை கொடுத்திருந்த அந்த குழப்பமே வந்திருக்காது. என்ன அருமையான நடிப்பு! இது உன் குழந்தை தானே, எங்க கூப்பிட்டு வருதா பாப்போம். அது எப்படி எங்கிட்ட வரும்? நான் பெத்தேன் அவ்வளவுதானே. பெத்த முகத்தையே பார்க்க முடியாம செஞ்ச பிறகு அது எப்படி எங்கிட்ட வரும்? முருகா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே ஏற்படாது. நான் வர்றேன். நில்லு, போக வேண்டியவர் நீ இல்ல, நான் தான். அக்கா தங்கச்சி சத்தியமா சொல்றேன், உன் வாழ்வை பறிச்சு நான் வாழணும்னு ஆசைப்படல. என் குழந்தைய கொடுத்துட்டா நான் போயிடுறேன். இல்ல இருக்க வேண்டியவங்க நீங்க தான், போக வேண்டியது நான் தான். யாரும் போக வேண்டாம். நீ என் மனைவிதானே? இன்னும் சந்தேகமா? கழுத்துல தாலிய காணோம் எங்க? அத கட்டலைங்கிற தைரியம் தானே உங்களை இவ்வளவு தூரம் பேச வச்சது? ஆமா நான் ரொம்ப பெரிய தவறு செய்துட்டேன். எங்க அம்மா மனசை கூட நான் புண்படுத்திட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தம் உனக்கு உடனடியா தாலி கட்டுறதுதான். ஏன் நீ என் மனைவி இல்ல, ஊராளுக்கு தெரிய வேண்டாம். இந்த இல்ல இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. யார் சொன்னா? நம்ம 2 பேருக்குமா குழந்தை பிறந்திருக்கு. அம்மாவுக்கு முன்னாலே இப்பவே தாலி கட்டுறேன். வாழ்வே கொண்டாடாதீங்க. யார் சொன்னா? உன்னை வாழ வைக்கத்தான் இந்த தாலியை கட்டுறேன்.
இதை கட்டினீங்கன்னா என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். பைத்தியம், ஓமானமும் ஏமானமும் இந்த தாலியில தான் அடங்கியிருக்கு. இன்னைக்கு எப்படியும் உன் கழுத்த நான் தாலி கட்டி ஆகணும். பதறாது, தவறு செஞ்சவங்க திருத்திக்கிறது நல்லது இல்லையா? உங்க மகன் நான் தவறு செய்துட்டேன், திருத்திக்க வேண்டாம். அவ கழுத்துல நான் தாலி கட்டிடுறேன், ஆக்கி கூறுங்க. ஐயோ, தாலி கட்டிட்டு வர போதுக்கு வேணாம் சொல்லுங்க. ஏமா, நீ அவன் மனைவிதானே? என் மனைவிதாமா? இல்ல, அவரு போய் சொல்றாரு, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த குழந்தை நம்ம ரெண்டு பேருக்கு பிறந்திருக்கு. ஏன் போய் சொல்றேன்? அக்கா குழந்தையா? ஆமா, இவரை பழி வாங்கறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் போய் சொன்னேன், இப்படி எல்லாம் நடிச்சேன். ஏமா, என் மேல ஏமா இவ்வளவு பெரிய பழி சுமத்துறேன், நான் என்னமா உனக்கு செய்தேன்? குழந்தை ராணி பேர்ல இருக்கிற சொத்தை அனுபவிக்கிறதுக்காக எங்க அக்கா புருஷ மூர்த்தியை கொலை செஞ்சீங்களே, அதுக்காகத்தான். இவ்வளவு பெரிய பையன் உன்கிட்ட யாருமா சொன்னது? வாசு. வாசுவா? அம்மா, இந்த குழந்தைக்கு உண்மையான எதிரிய வாசுதாமா? ஆச்சரியமா இருக்கா, இந்த குழந்தை பேருள்ள சொத்து முழுவதையும் குழந்தைக்கு அடுத்த வாரிசான தானே அடையணுங்கிறதுக்காக இந்த குழந்தைய கொலை செய்து சதி செய்தான் அந்த பாவி. தன்னால முடியல, உன்னாலையாவது முடியுமான்னு அனுப்பி வச்சிருக்கான். இத புரிஞ்சிக்காம தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. குழந்தைய பிரிஞ்சதுல இருந்து எங்க அக்கா பைத்தியமா இருக்காங்க, அதனால ஒரே ஒரு தடவை ராணிங்க போதும். இத முதல்ல சொல்லி இருந்தா இந்நேரம் குழந்தை தாயின் மடியில இருந்திருக்கும். புறப்படுங்க சீக்கிரம் ராணி. எந்த பாவி இந்த கொடுமை செய்தாரோ தெரியலையே அம்மா. வேற யாரும் இல்லம்மா, அந்த வாசுதான். கடவுளே அம்மா, ஒரு துரோகி பேச்ச நம்பி நல்லவர் ஒருத்தருக்கு களங்கம் கற்பிக்க நினைச்ச எனக்கு இந்த கதி ஏற்பட வேண்டியது. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அம்மா. இந்த குழந்தைய கொண்டு போய் எங்க அக்கா பைத்தியத்தை தேடி வச்சா போதும். குழந்தைதானே உனக்கு வேணும்?
என்ன அழுறியா? உனக்கு மட்டும்தான் அழுவ தெரியுமா? நானும் தான் அழுவேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, நீ ரொம்ப கெட்ட பிள்ளை, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அவர் இறந்தும் நமக்கு நல்வழி காட்டும் தெய்வமா வழங்கி இருக்காருமா. அம்மா, இதுதான் நடந்தது. இவ்வளவு ஆபத்துக்களை கடந்து எப்படியோ குழந்தையை கொண்டாந்து சேர்த்துட்டோம். ஆனா இந்த விஷயத்துல என்னை விட சரசுவுக்கு தான் ரொம்ப சிரமம். குழந்தையை பாதுகாக்கிறதுல பெத்த தாயாகவே மாறிட்டார். அப்படியா? ரொம்ப நன்றி. கல்யாணமாகாத ஒரு கன்னிப்பெண் தாய் உருவத்தில் இருந்து ஒரு குழந்தையை பாதுகாத்ததுனால நீ வெறும் தாய் என்ன கன்னித்தாய்.